ஹாய், நான் டாக்டர் கிறிஸ்டோஃபர். ஸோ என்னோட போன வீடியோவில் வந்து ஒபிசிட்டி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் காஸ் பண்ணும் அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் ஒபிசிட்டி ஏன் வருது, ஸோ வாட் ஆர் த காசஸ், இல்லை வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் ஒபிசிட்டின்றத பற்றி பார்க்குறோம். ஸோ நிறைய ரீசன்ஸ் வந்து வேர்ல்டு வைடாக நம்ம வந்து ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்குது. நிறைய பேத்துக்கு உடற்பருமன் இப்படி வருது அப்படி வருது, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ மெயினாக வந்து டாப் ஃபைவ் ரீசன்ஸ் இதில் இருக்கிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேலரி இன்டேக், ஸோ அடுத்து வந்து நமக்கு வந்து எக்ஸசைசஸ், அடுத்து வந்து ஸ்க்ரீன் டைம், ஸோ அடுத்து ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ், அடுத்து மெடிக்கேஷன்ஸ். ஸோ இந்த அஞ்சு காசஸ் தான் வந்து மேக்ஸிமம் வந்து ஒபிசிட்டி வர்றதுக்கு ரீசன். ஸோ இதில் ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த கேலரி இன்டேக் அப்படின்றத பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 60% ஒரு ஆள் வந்து சராசரி ஆள் வந்து ஒரு நாளைக்கு சுகரி ட்ரிங்கோ இல்லை ஃபுட்டோ வந்து எடுத்துடுறோம். ஸோ அது நம்மளை அறியாமலே நடக்குது. ஸோ அதே டைம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி சாப்பாடு எல்லாமே வந்து நமக்கு வாங்குறதுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ சீப்பான ஐட்டம் போகிறோம் அப்படின்னா அது வந்து அன்ஹெல்தி ஃபுட்டுன்னு நமக்கு தெரியும், பட் ஸ்டில் நம்ம காஸ்ட் ஃபேக்டருக்காக நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ஃபுட்டு போகிறோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் அதிகமாக வந்து ஃபேட் இருக்கிற மாதிரி, அதிகமாக வந்து சுகர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி நிறைய விளம்பரங்கள் வந்து வருது. ஸோ அந்த மாதிரி விளம்பரங்கள் அதிகமாக வருது அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம வீட்டில் இருக்கிற பெரிய ஆட்களோ இல்லை குழந்தைங்களோ யாராக இருந்தாலும் சரி, ஸோ இதை நம்ம சாப்பிட்டாச்சு நம்ம வேறு ஒரு பொருள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா ட்ரை பண்ண நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம புதுசு புதுசாக நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி அது எல்லாமே கேலரி இன்டேக் ஜாஸ்தியாகும். ஸோ அதனால் நம்ம வந்து வெயிட் அதிகமாகும். ஸோ இது வெயிட் வந்து கொஞ்சமாக அதிகம் கொஞ்சம் தானே ஆகுது. ஸோ இதனால் என்ன அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு ஒன்று காஸ் பண்ணும். ஸோ அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெயிட் போடுறதை நம்மளால் நிப்பாட்டவே முடியாது. ஸோ அது கண்டினியூஸாக வெயிட் கெயின் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ மெயினாக கேலரி இன்டேக் அப்படின்றது ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் இல்லை, ஈவன் நம்ம குடிக்கிற ட்ரிங்க்ஸ் கூட. ஸோ அதில் கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் வந்து நமக்கு வந்து கேலரிஸ் அப்படின்றது வந்து ஜீரோ ஆக்சுவலாக, ஆனால் அதில் வந்து கண்டென்ட் ஆஃப் சுகர் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அது நம்ம ஜாஸ்தி எடுக்கிறோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி வெயிட் கெயின் போய் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸசைசஸ். ஸோ எக்ஸசைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு வாரத்துக்கு 150 நிமிஷம், அதாவது ஒரு நாளைக்கு குறைஞ்சது 30-40 மினிட்ஸ் அப்படின்றது பண்ணணும். இது வந்து அமெரிக்கன் கைட்லைன்ஸ். ஏன் இந்தியாவுக்கு கைட்லைன்ஸே இல்லையா அப்படின்னா இந்தியன்ஸ் வந்து எதுவுமே கேட்குறது இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து அமெரிக்கன் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் ஆக்சுவலாக வந்து 35-40 மினிட்ஸ் ஆர் ஈவன் 1 hour பர் டே நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்தியன்ஸ் கேன் ஆக்சுவலி பி வெரி ஹெல்தி. ஸோ இப்போ அந்த எக்ஸசைஸ் அப்படின்னா அதுவுமே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சைக்கிளிங், இந்த ஜாகிங், வாக்கிங் எல்லாமே போகிறதுக்கு செப்பரேட்டாக நம்ம அப்ராட்லலாம் பார்த்தோன்னா ட்ராக் இருக்கும். ஸோ ஆனால் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி செப்பரேட்டாக ஒரு சைக்கிள் ட்ராக்கோ இல்லை நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு இடமோ அந்த மாதிரி நமக்கு வந்து இல்லை. ஸோ நம்ம எப்போ ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்ற ஒரு பயத்திலே வந்து நிறைய பேர் சைக்கிள் ஓட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு ஜிம் போகணுன்னு ஆசை இருக்கும், ஆனால் அது வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கும். ஸோ அதை ஸ்பெண்ட் பண்ணி அவங்க போகணும் அப்படின்றதுலாம் இது மாதிரி நிறைய தடங்கள் வருது. வீட்லேயே வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து மோட்டிவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி வேணும். ஸோ இந்த மாதிரி நிறைய தடங்கள் இருக்கிறனால நிறைய பேர் வந்து எக்ஸசைசஸ் பண்ணுறதில்லை. ஸோ எக்ஸசைசஸ் வந்து நம்ம வந்து பண்ணாதனால நம்ம உடற்பருமனில் தான் கண்டிப்பாக வரும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அதிகமாக இருக்குது, எக்ஸசைசஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கேலரி கண்டென்ட் அதிகமாக இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக நம்ம வெயிட் கெயின் இருக்கும். ஸோ இதே இது நம்ம வந்து ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணுறோம், நம்ம வந்து ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதை வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ இப்போ ஃபிசிக்கல் எக்ஸசைஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்க்ரீன் டைம். ஸோ ஸ்க்ரீன் டைம் வந்து ஆன் அன் ஆவரேஜாக இப்போது அட் ப்ரெசன்ட் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சராசரி மனுஷன் வந்து ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது 8-10 hours வந்து ஸ்க்ரீன் டைம் யூஸ் பண்ணுறோன்றது இருக்குது. பட் இந்தியாவில் வந்து என்ன கேட்டால் அதை விட ஜாஸ்தி. ஏன்னா ஃபோன் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கண்டினியூஸாக ஃபோன் பார்க்குற மக்கள் இருக்கிறாங்க. அதே டைம் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுற குரூப் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இப்போ குழந்தைங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜாக 6-8 hours வந்து ஸ்க்ரீன் டைம் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்க்ரீன் டைம் கொடுக்கறதுக்கு எதுக்கு சார் வெயிட் கெயின் ஆகுது, என்ன ரீசன் அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம ஸ்க்ரீன் டைம் போகிறது அப்படின்னா அந்த டைம் நம்ம வந்து உட்காந்துடுறோம் ஒரே இடத்துல. நம்ம எந்திரிச்சு எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கறது இல்லை, எந்த ஒரு மூமெண்ட்ஸ் கொடுக்கறது இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆப்வியஸ்லி நமக்கு வந்து வெயிட் கெயின் இருக்க தான் செய்யும். ஸோ அதே இது நம்ம சும்மா உட்காந்துருக்கிறது மட்டும் இல்லை, நம்ம வந்து டிவி பார்க்கும்போது சரி இல்லை எதுனாலும் சரி நமக்கு வந்து இடையில ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு சொல்லி தோணும். ஸோ நம்ம உட்காந்த இடத்துல நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து வெயிட் கெயின் வந்து இருக்கும். ஸோ இது வந்து அடுத்த காஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ். ஸோ அந்த ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏகப்பட்ட சிண்ட்ரோம்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒபிசிட்டியில் வந்து ஓடும். ஸோ இது ஒரு ஒரு சிண்ட்ரோமும் நமக்கு வந்து ஒபிசிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இதில் இந்த ஜெனட்டிக் ஜீன் எனக்கு இருக்குது இதனால் நான் வந்து ஒபீஸ் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி இல்லை. ஒரு சில டைம் வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் கூட நமக்கு வந்து அதில் உள்ள வரும். ஸோ அதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா ஒபிசிட்டி இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ இப்போ அந்த ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் அப்படின்றது ஒரு ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னா சான்சஸ் இருக்குது. அதே இது ஒரு சில பேர் வந்து அவங்களோட பாடியை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராப்ளி அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மெடிகேஷன்ஸ். ஸோ அந்த மெடிக்கேஷன்ஸ் அப்படின்றது நம்ம எல்லாமே வந்து ஒரு ஒரு பிரச்சனைக்காக நம்ம மருந்து எடுக்கிறோம். ஸோ அது ஒரு ஒரு மருந்துமே ஒரு ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ் நமக்கு வந்து வெயிட் கெயின் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், தைராய்டுக்கு நம்ம மெடிசன் எடுக்கிறோம், டயபெட்டிஸ்க்கு மெடிசன் எடுக்கிறோம், நம்ம டிப்ரெஷன் இல்லை சரியாக தூக்கம் வரலன்னு சொல்லி எடுப்போம், இல்லை ஒரு சில பேஷண்ட்டுக்கு வந்து வேறு ஒரு ஸ்கின் டிசீஸ் ஏதாவது இருக்கும், அதுக்கு ஸ்டீராய்ட்ஸ் ஏதாவது எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மெடிக்கேஷன்ஸ்னால நமக்கு வந்து வெயிட் கெயின் வரலாம். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒபிசிட்டியில் இருக்கும். ஆன் டாப் ஆஃப் தட், இந்த அஞ்சு ரீசன்ஸ் தான் வந்து மெயின். பட் இருந்தாலும் ஒரு சில இது தவிர ஒரு சில இது வந்து எதனால் நம்ம வந்து ஒபீஸ் ஆகிறோம் அப்படின்னா, ப்ராப்பராக ஸ்லீப் இல்லாமல் ஒரு ஆங்ஸைட்டி இருக்கிறதோ, இல்லை நமக்கு வந்து ஒரு கோபம் இருக்கிறதோ, அந்த மூட் டிஸார்டர்ஸ்னு சொல்லணும். ஸோ நமக்கு எப்பயுமே வந்து நமக்கு வந்து அந்த மூட் டிஸார்டர்ஸோ இல்லை ஏதாவது மைண்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, ஆப்வியஸ்லி இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பேலன்ஸ் பண்ண முடியாமல் நம்ம சாப்பாட்டில் தான் காக்கும். ஸோ அது வந்து நம்ம வந்து அகெயின் அதிகமாக கேலரி இன்டேக் போவோம். ஸோ இது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ இந்த வீடியோவில் ஆல்மோஸ்ட் ஒபிசிட்டி ஏன் வருது என்னன்றதை பற்றி நான் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வேறு டாப்பிக்கில் நான் மீட் பண்ணுறேன். VS Hospitals, care, cure and compassion.